ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இதை பேசிக்காக பார்க்கும்போது இது எல்சிஎம் எடுத்து இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு தோணுது நமக்கு. ஆனால் இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். பேசிக்காக இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் ஒரு 3 கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ சப்ட்ராக்ட் 3 ஆன் போத் சைட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் 3 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக அதை பண்ணுறோன்னா, இந்த சம்மை கொஞ்சம் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதை 3 பண்ணுறோம். இங்கே பண்ண போகிற -3 இங்கே ஒரு -1, இங்கே ஒரு -1, இங்கே ஒரு -1, 3 -1 -1 பிரித்து பண்ணிடுங்க. நான் அப்போ வந்து ரொம்ப ஷார்ட்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆக்சுவலாக x+1/2022 -1 x+2/2023 -1 x+3/2024 -1 இந்த பக்கம் 3 -3 எழுதிக்கலாம். -3 தான் பண்ணியிருக்கோம். நம்ம -1 -1 பிரித்து பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம், இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம், இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 பண்ணுறதுனால ரொம்ப ஈஸி. 1 × x+1 வந்து x+1 தான். 1 × 2022 வந்து 2022 அப்படின்னு கிடச்சிரும் நமக்கு. டினாமினேட்டரில் ஒரு 2022 இருக்குது. ப்ளஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 2023 கிடைக்கும். 1 × x+2 வந்து x+2 தான். 2023 × -1 வந்து -2023 கிடைச்சிருக்கும். ப்ளஸ் 1 × x+3 வந்து x+3 தான். இந்த 2024 1 கூட மைனஸ் பண்ணால் 2024, டினாமினேட்டரில் 2024 இருக்குது, ஈக்குவல் டு 0. கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்பரை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். x +1 - 22 ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. சப்ட்ராக்ட் ஆகி பிக் நம்பர் சைன் வரும். x − 2021/2022 ப்ளஸ் எக்ஸ், இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். +2 - 2023 சப்ட்ராக்ட் பண்ணாலும் 2021 தான் வரும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது பிக் நம்பர் சைன் எழுதியிருக்கோம். டினாமினேட்டர் அப்படியே கேரி பண்ணுங்கள். 3 × 2024 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணுறாலும் அதே 2021 தான் கிடைக்கும். டினாமினேட்டரில் 2024 இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இது மூணு டேர்ம்லையுமே பாருங்கள், x − 2021 மூணுத்துலேயுமே காமனாக இருக்கு இல்லையா. வெளியில் எடுத்துருங்க. x − 2021 வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே ரிமைனிங் 1/2022 இருக்கும். இங்கே 1/2023, இங்கே 1/2024 இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு நம்பரை இந்த டேர்மும் மல்டிப்பிள் இருக்குது. ஆன்சர் வந்து 0 வந்திருக்கு. கண்டிப்பாக இவங்க 0 இருக்க வாய்ப்பே இல்லைன்னு இவங்க எல்லாருமே பாசிட்டிவ்ல இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து ஈக்குவல் டு 0 தான். பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, a × b வந்து 0 இருக்கும்போது எய்தர் a = 0 இருந்திருக்கணும், ஆர் b = 0 இருந்திருக்கணும். இதில் b 0 இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அது மூணு பேருமே பாசிட்டிவ் நம்பர் ப்ளஸில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து ஈக்குவல் டு 0 தான். அப்போ x − 2021 ஈக்குவல் டு 0 எழுதிட்டு −2021 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், +2021 தான். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2021 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.